நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி நூற்று இருபத்தைந்து இடங்களில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது இதனையடுத்து மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே அரசு உயர் அதிகாரிகளுடன் தனது இல்லத்தில் ஆலோசனை நடத்தி கொரோனா பரவலை கட்டுப்படுத்திட முதல் நடவடிக்கை மேற்கொண்டார் இதனையடுத்து மே மாதம் பனிரெண்டாம் தேதி உலக செவிலியர்கள் தினத்தை முன்னிட்டு கொரோனா காலத்தில் தொற்றுக்கு எதிராக சிறப்பாக பணியாற்றி வரும் செவிலியர்களுடன் கலந்துரையாடினார் மே மாதம் பதினைந்தாம் தேதி அரபிக்கடலில் உருவான டவுதே புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மற்றும் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பெரும் சேதம் நிகழாவண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினார் மே மாதம் முப்பத்தோராம் தேதி தமிழகத்தின் நிதிநிலை குறித்து நிதித்துறை அமைச்சர் மற்றும் அத்துறையினை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி கொரோனா தொற்று இரண்டாவது அலையை கருத்தில் கொண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு குறித்து கல்வித்துறை சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் மீது அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் நீட் தேர்வு தாக்கம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைத்து உத்தரவிட்டார் முதலமைச்சராக பொறுப்பேற்றுவதற்கு முன்பாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சரின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தனி அதிகாரியை நியமித்து மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை அண்ணா சாலை உள்ள அத்துறைக்கான அலுவலகத்தில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஜூலை இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் உள்ளிட்ட ஒன்பது பேர் கொண்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தினார் ஜூலை ஒன்பதாம் தேதி மு ஸ்டாலின் தலைமையில் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி செய்து வரும் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு எவ்வித அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பிரதமரை சந்தித்து வழங்க முடிவெடுக்கப்பட்டது ஜூலை பதினான்காம் தேதி சென்னை மெட்ரோ ரயில் சேவை திட்ட செயல்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட நீட்டிப்பு திட்டத்தில் மீனம்பாக்கம் கிளாம்பாக்கம் தாம்பரம் வேளச்சேரி வழித்தட பணிகளை விரைவில் தொடங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஜப்பானில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் தமிழக வீரர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு போட்டியில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து பரிசுத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று வெற்றிகரமாக நூறு நாட்களை முடித்துள்ள மு ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமான பல்வேறு கூட்டங்களை நடத்தி தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் நந்தினி